வெல்கம் டு மொட்டமாடி சினிமா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அயலான் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்றதை பார்த்துடலாம். உலகத்திலே ப்ரெஷியஸான ஒரு மெட்டல் கிடைக்குது, அதை இங்கேருந்து வெட்டி எடுக்கிறாங்க. அந்த மெட்டல் வந்து வில்லனோட கைக்கு கிடைக்குது. அதை வச்சு அவர் பெருசாக ட்ரில் பண்ணி ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு. அது வந்து உலகத்துக்கே ஆபத்தாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எர்த்த டெஸ்டினேஷனாக வச்சு ஒரு ஏலியன் வந்து வேற கிரகத்துலேருந்து ட்ராவல் ஆகி வந்துகிட்டு இருக்கு. அது வந்து எர்த்தில் வந்து லேண்ட் ஆகுது. அதே சமயம் சிவகார்த்திகேயன் அவரோட சொந்த ஊரில் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து சென்னைக்கு வராரு. அங்கே வந்து இந்த ஏலியனை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து வில்லனோட ப்ராஜெக்ட் நிறுத்தினாங்களா, ஏலியன் வந்து திரும்பி அதோட கிரகத்துக்கு போச்சா அப்படிங்கிறதான் ஸ்டோரி. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்க்கு வருவோம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா காமெடி. ஃபஸ்ட் ஆஃப் நிறைய காமெடி சீன்ஸ் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட்டும் ஆயிருந்துச்சு. முக்கியமாக யோகி பாபு நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அடுத்த பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ். கொடுத்த பட்ஜெட்டில் ரொம்ப நல்லாவே விஎஃப்எக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே பேச்சப் தெரிஞ்சாலுமே நல்லா கன்வின்சிங்காக தான் இருந்துச்சு. அடுத்த பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா மியூசிக்கு. சாங்ஸை விட பிஜிஎம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆனால் எந்திரனோட சாயல் லைட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஓவராலாக பிஜிஎம் நல்லா எல்லாமே நல்லா இருந்துச்சு. அடுத்தது இந்த படத்தில் என்ன நல்லா நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன். ஸ்டோரி லைனில் இருக்க நிறைய திங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. ஸ்பார்க்ன்ற மெட்டலு, நோவா கேஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இங்கே இந்த வேர்ல்டில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து கவர் பண்ணியிருந்துட்டு அதை வச்சு ஸ்டோரியை பண்ணியிருந்தால் இன்னும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்குது. நம்மளால் வந்து ஸ்பார்க்கு கூடையோ அந்த நோவா கேஸோடையோ இவங்களோட ப்ராஜெக்டோடையோ வந்து நம்மளால் டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியல. காரணம் என்னென்னா அது வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. அது வந்து குக்டப் மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து நம்மளால் ஸ்டோரி கூட கனெக்டே ஆக முடியல. ஃபஸ்ட்லேருந்து ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸசிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. படத்தில் ஒரே படத்தில் எல்லாத்தையும் போட்டு திணிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐடியாஸ் வந்து நம்ம ஃபிலிமை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். மூவியை வந்து வீக் ஆகக்கூடாது. இந்த ஐடியாஸ் வந்து மூவியை வீக் ஆகிடுச்சு, ரொம்ப டைல்யூட் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். அடுத்த வீக்னஸ் பார்த்தீங்கன்னா சாங்ஸு. இன்ட்ரோ சாங் போட்டவொடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இன்னமுமாக இன்ட்ரோ சாங் போட்டுட்ருக்கீங்கன்ற மாதிரி ஆகிடுச்சு. அது இல்லாமல் செட் சாங்ஸ், செட் சாங்ஸ்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மாண்டேஜ்லேயே கொண்டு போயிருக்கலான்னு நினைக்கிறேன் நான். செட்டில் போட்டவொடனே எல்லாருமே அப்படியே டயர்ட் ஆகிட்டாங்க. அதேமாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்டு, ஃபயர் ஆக்சிடென்ட்டு அதுலேருந்து காப்பாற்றுறதுலாம் நிறைய படத்தை வந்துச்சு. ஏன் இதுக்கு முன்னாடி வந்த மாவீரன்லேயே வந்து காப்பாற்றுறது அதெல்லாம் ரொம்ப ஓல்டு, ரொம்ப கிளிஷேவான விஷயம். அதெல்லாம் இன்னமும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு இடத்த வச்சது பார்த்தாம ரெண்டு மூணு இடத்த வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி காமிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப கிளிஷேவான விஷயமா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் வந்து அவரோட இன்டர்வியூவில் வந்து சங்கர் படம் மாதிரி ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் சங்கர் படத்தையே எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. ஒரு புதுசான ஐடியாவாக இல்லை. டைரக்டர் ரவிக்குமாரோட இன்று நேற்று நாளையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடியா வந்து டைம் ட்ராவல் தான் அப்படின்னாலுமே அதுக்கான ஸ்டோரியும் ஸ்க்ரீன் பிளேவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரே லைனில் இருக்கும், ஒரே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே நேர்கோட்டில் இருக்கும். முன்னாடி பின்னாடி ட்ராவல் டைமில் ட்ராவல் பண்ணாலுமே ஸ்டோரி வந்து டைல்யூட் ஆகாமல் இருக்கும். ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். அது வந்து இந்த படத்தில் நிறையா மிஸ்ஸிங். அடுத்தது வந்து அன்பரிவோட ஸ்டண்ட்டு. காமெடி சீனில் ஒர்க் அவுட் ஆன அளவு ஆக்ஷன் சீனில் ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃபில் வந்து சிவகார்த்திகேயனுக்கு சூப்பர் பவர் வர்ற மாதிரி காட்டுறாங்க. அது ஐடியாவாக வந்து நல்லா இருந்தாலுமே அதை அந்த பவரால் என்ன யூஸு, அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்றது ஒரு கிளாரிட்டி இல்லை. யாருக்கு என்ன பவர் இருக்குது, அவங்க எந்த டைமில் என்ன பவரை யூஸ் பண்ணுவாங்க, யாரோட பவர் எப்போ ஒர்க் ஆகுன்ற கிளாரிட்டி இல்லை. என்ன சூப்பர் பவருங்கிறத முழுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி கூட தெரியல. அது ரொம்ப நெகட்டிவாக போயிடுச்சு. சைஃபை ஃபிலிம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரீடம் எடுத்த மாதிரி இருந்துச்சு லாஜிக்கில். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஏலியனை ஸ்பெஷலிஸ்ட்னு ஒருத்தர் வருவார். அவர் ட்ரோன் விடுறதாகட்டும், அவர் கையில் ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுட்டு இங்கே ஏலியன் இருக்குது அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்கிறதாகட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்புற மாதிரியே இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அத்தன்டிக்காகவே தெரியல. முத்துராஜ் அவர்களோட ஆர்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா லேப் ஆகட்டும், சாங் ஆகட்டும், மைன்ஸ் கட்டுற செட் ஆகட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் வந்த ரகுல் ஆகட்டும், இஷா கோபிகர் ஆகட்டும், அந்த ரோபோட் ஆகட்டும், இவங்க மூணு பேருக்கும் பெருசாக வேலையே இல்லை. அதுவும் அந்த ஹீரோயின் அட்வைஸ் பண்ணுற சீன்லாம் ரொம்ப கிளிஷேவாக இருந்துச்சு. அந்த ரோபோட்டோட ஐடியாலாம் ரியல் ஸ்டீல் படத்துலேருந்து எடுத்திருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒட்டவே இல்லை. அந்த ஆக்ஷன்லாம் பெருசாக வந்து ஒர்க் அவுட்டும் ஆகலை. இன்ட்ரெஸ்டிங் காம்பனண்ட்டாக இல்லாமல் போயிடுச்சு அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வில்லனு. அவரோட மோட்டிவ் என்னன்னே தெரியல. அவர் அந்த கேஸ் எடுத்து என்ன பண்ண போகிறாரு, அதை வந்து ஃபியூல்காக யூஸ் பண்ண போகிறாரா, இல்லை பயோ வெப்பனாக யூஸ் பண்ண போகிறாரா, உலகத்தை அழிக்க போகிறாரா, சூப்பர் பவர் அவர் அவர் மேலே சூப்பர் பவர் வர்ற மாதிரி வைக்கிறாங்க, அதை வச்சு என்ன பண்ண போகிறாரு, அவர் எதுக்கு இன்வெஸ்டர்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு, எதுக்கு அவங்கள மறுபடியும் கொள்கிறாரு. வில்லனோட ரைட்டிங் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
ஃபைனலாக வேர்டிக்ட் என்னென்னா, இந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனில் போயிருக்கணும், ஒரே விஷயத்தை வந்து எடுத்துக்கணும். நம்ம நேற்று பார்த்த பால் படமாகட்டும், கவர்மெண்ட் கிட்டேருந்து அந்த ஏலியன் தப்பிச்சுதா அதோட பிளானெட்டு திரும்பி போச்சாங்கிறது தான் ஸ்டோரி, ஒரே லைன் தான். மற்றபடி பழசில் என்ன நினச்சுன்னு கூட காட்ட மாட்டாங்க அந்த படத்தில். அதேமாதிரி ஒரே லைனாக இருந்திருக்கணும் படத்தை, விறுவிறுப்பாக கிரிப்பிங்காக இருக்கிறதுக்கு அதுதான் முக்கியமான காரணமாக இருந்திருக்கும். அதை வந்து விட்டுட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து சின்ன பசங்களுக்கு தான் வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நான் பார்த்த வரைக்குமே சின்ன பசங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இது வந்து மெயினாக சின்ன பசங்களுக்கான படமாக தான் இருக்குது, கிட்ஸ்க்கான படமாக தான் இருக்கே தவிர அடல்ட்டுக்கான படமாக இல்லை. அடல்ட்டையும் கன்வின்ஸ் பண்ணியிருந்தா இன்னமும் நல்லா இருந்திருக்கும். கிட்ஸ்க்கான படமாக போயிடுச்சு இது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில். ஒரு ஃபுல் லென்த் காமெடி படமாக போயிருக்கலாம், இந்த பாட்டை வந்து மினிமலாக வச்சுருந்துருக்கலாம். இந்த கார்ப்பரேட் ஆகட்டும், அதை வந்து மினிமலாக வச்சுருந்துருக்கலாம். ஃபுல் லென்த் காமெடி படமாக கூட ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம், நல்லா ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு ஃபுல் லென்த் காமெடி படமாக. இப்போ வந்து காமெடிக்கு தான், தமிழ் சினிமா பொறுத்த வரையும் காமெடிக்கு தான் பெரிய வந்து டிமாண்ட் இருக்குது. சிவகார்த்திகேயன் நினச்சா அதை ஒரு ஃபுல் லென்த் காமெடி படமாக அதை வந்து கொண்டு போயிருக்க முடியும். அதை மாதிரி கொண்டு போயிருந்தால் இன்னும் படம் நல்லா இருந்திருக்கும். ஃபைனல் வேர்டிக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு போங்க, அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம என்ஜாய் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்டே டியூன்.